சின்ன வயசில் நம்ம தோட்டங்களுக்கு போகிறப்ப அங்கே இருக்க செடிகளில் இந்த மாதிரி நுரைமாதிரி ஒரு அமைப்பை பார்த்துருப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, தோட்டத்துக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க தான் எச்சி துப்பிட்டு போயிருப்பாங்கன்னு நினச்சி அது பக்கத்தில் கூட போய் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் உண்மையிலே இது ஸ்பிட்டில் பக் அப்படின்ற பூச்சியோட கூடு தான். அது இந்த ஸ்பிட்டில் பக் பூச்சியோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த பூச்சி எதற்காக இந்த கூட்டை கட்டுது, இந்த கூட்டை எப்படி கட்டுது, அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சியோட இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் சைக்கிள் என்ன, இதை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த கூடுகளை நம்ம மார்ச் மாதம் தான் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சுக்கோம். ஏன் அப்படின்னா, வசந்த கால ஆரம்பத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி இது கட்ட ஆரம்பிக்கும். தாய் பூச்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட முட்டைகளை தரையில் இருக்கிற தாவர கழிவுகளுக்கு அடிப்பகுதியில் போய் முட்டையை வச்சுட்டு போயிடும். இந்த முட்டையிலேருந்து வெளியே வர சின்ன பூச்சியானது அதுக்கு பக்கத்தில் இருக்க செடியில் தண்டில் ஏறி தண்டில் அதுக்கு எந்த இடம் கம்ஃபர்ட்டாக இருக்கோ ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துளையிட்டு அந்த தாவரச்சாரை குடித்து வளர ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு இந்த பூச்சி எவ்வளோ தாவரச்சாரை குடிக்கும் அப்படின்னா, அது உடம்போட சைஸ்லேருந்து 4-5 மடங்கு அதிகமாக தாவரச்சாரை குடிச்சு அதே அளவுக்கு யூரினையும் வெளியே வரும். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 1500 லிட்டர் யூரின் போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி தாவரச்சாரை குடிச்சு அது யூரினை கன்வெர்ட் பண்ணும். இந்த பூச்சிக்கு நுரையீரல் அப்படின்ற அமைப்பு வந்து தனியாக கிடையாது. இந்த பூச்சியோட பின்பகுதியில் குமிழ் மாதிரி சில அமைப்புகள் இருக்கும். அந்த அமைப்புகள் இருக்க துளைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியோட உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை ஆகும். இந்த பூச்சியோட யூரின் வந்து பார்த்தீங்கன்னா பின்பகுதியில் வெளியேறப்ப இந்த காற்றும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா நுரை மாதிரி அமைப்பு வந்து அதோட பின்பகுதியிலிருந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அந்த நுரை வந்து கவர் பண்ணிடும். இந்த பூச்சி எதற்காக இந்த மாதிரி ஒரு கூட்டம் கட்டுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பூச்சியோட உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சி வளர்றதுக்கு நிறைய ஈரப்பதம் தேவைப்படும். எதிரிகள்ட்டே தங்களை காத்துக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி இந்த கூட்டம் கட்டுது. இந்த பூச்சி இந்த கூட்டுகள் இருந்தாலுமே அதோட பின்பகுதி மட்டும் வெளியே நீட்டிட்டு இருக்கும் சுவாசிக்கிறதுக்காக. ஒருவேளை வேறு ஏதாவது பூச்சியோ இல்லை மனுஷன் நடமாட்டம் இருந்தது அப்படின்னா அதோட பின்பகுதியை கூட்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கூட்டுக்குள்ளே இருக்கப்ப அதை சுவாசிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டிலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செல்ஸ் இருக்கும், அது வந்து ஆக்சிஜன் ஸ்டோர் இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜனை தான் அந்த பூச்சி இந்த கூட்டுக்குள்ளே இருக்கப்ப சுவாசிக்கிறதுக்காக யூஸ் பண்ணும். இந்த பூச்சி வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 5-8 வாரம் வரைக்கும் தேவைப்படும். ஸோ அது வரைக்கும் இந்த பூச்சி இந்த கூட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த பூச்சி முட்டையிலேருந்து வெளியே வந்தப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த கூட்டுக்குள்ளே வளர்கிறப்ப பச்சை கலர் ஆகும். கம்ப்ளீட்டாக வளர்ந்த ஒரு பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் கலர் அல்லது கிரே கலரில் இருக்கும். இந்த பூச்சினால் விவசாயிகளுக்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரே செடியில் ஒரு 10-20 கூடுகள் இருந்தால் மட்டும்தான் அந்த செடியோட இலையோட சைஸ் மட்டும் கம்மியாகும். பட் இது வரைக்கும் எந்த செடியிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கூடுகளுக்கு மேலே இருந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சியோட முக்கிய உணவு பார்த்தீங்கன்னா தாவரச்சாறு மட்டும்தான், மற்ற எந்த பூச்சியும் இது சாப்பிடாது. இந்த பூச்சிக்கு ஃப்ராக் காப்பர் அப்படின்ற இன்னொரு நேம் இருக்குது. ஸோ ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா, இந்த தவளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவரக்கு அதை பின்னங்கல் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த பூச்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலைக்கு தாவருக்கு பார்த்தீங்கன்னா அதை பின்னங்கல் யூஸ் பண்ணி தான் தாவும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ராக் காப்பர் அப்படின்ற நேம் வந்தது. இந்த பூச்சிக்கு ரெக்கைகள் எதுவும் கிடையாது, அதோட பின்னங்கள் தான் மடக்கி ரெக்க மாதிரி வச்சுக்கிறோம். இந்த பூச்சியோட ஒரு ஜென்ரேஷனோட ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 வருஷம் மட்டும்தான். நான் வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் தோட்டங்களில் இந்த மாதிரி நீங்கள் பூச்சியை பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் அது கூட செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த பூச்சியோட இனமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருதான். ஸோ இந்த பூச்சி வந்து அந்த முட்டையை வந்து தரைப்பகுதியில் வைக்கிறனால மற்ற பூச்சிகளால் அந்த முட்டை வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிறதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற பெஸ்டிசைட்னாலையும் பார்த்தீங்கன்னா அதோட இனப்பெருக்கம் வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ கூடியவர்கள் இந்த பூச்சியும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மறக்காமல் செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க. அது வழக்கம் போல் இந்த கண்டென்ட் ஒருத்தாந்தான் நினச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.